தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு சோகம் ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் எல்லோருக்கும் பாரபட்சம் இல்லாமல் நன்கொடை வழங்கக்கூடிய மிக முக்கியமான நடிகராகவும் இசை அமைப்பாளராகவும் நடன இயக்குநராகவும் இருக்கக்கூடிய லாகவா லாரன்ஸ் அவர்களின் வீட்டில் நடந்திருப்பது தான் தற்பொழுது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. என்ன தகவல் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு மறக்காம உங்களது ஆதரவுகளை தாருங்கள். தமிழ் சினிமாவில் ஹாரர் படத்தை முதலில் தொடங்கி வைத்தவர் நமது ராகவா லாரன்ஸ் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பயம், காமெடி, நடனம், இசை போன்ற அனைத்திலும் நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடிய ராகவா லாரன்ஸ் அவர்களின் வீட்டில்தான் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு சோகம் நடந்திருக்கிறது. தனது தம்பி ராகவா லாரன்ஸ் அவர்களின் உடன் பிறந்த சகோதரர் எல்வின் அவர்கள் தற்பொழுது சாலை விபத்தில் படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். என்ன ஆச்சு அவருக்கு என்பதை சுருக்கமாக பார்த்துவிடலாம். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கக்கூடியவர்தான் ராகவா லாரன்ஸ் அவர்கள். இவரது தம்பியையும் பிரபல நடிகராக மாற்ற வேண்டும் என்பதற்காக கதைகளை தேர்வு செய்யக்கூடிய பொறுப்பை தற்பொழுது அவரே வகித்து வருகிறார். சமீபத்தில் வெளியான டைரி, அதாவது அருள்நிதி நடித்த டைரி திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்தது. கதையின் கருவும் மிக பிரம்மாண்டமாக இருந்ததும் தற்பொழுது அந்த பட இயக்குநருக்கு ராகவா லாரன்ஸ் அவர்கள் தனது சொந்த தயாரிப்பில் அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு ஒன்றை கொடுத்திருக்கிறார். இன்னாசி பாண்டியன் அவருக்கு தனது சகோதரர் மூலமாக மிகப்பெரிய அளவில் ஒரு திரைப்படத்தை இயக்க வேண்டும் என்பதற்காக அவரிடம் அனைத்து பொறுப்புகளையும் கொடுத்துள்ள நிலையில் அந்த படத்தின் வேலைகளும் தற்பொழுது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் திடீரென்று சாலை விபத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கால் முறிவு ஏற்பட்டிருப்பதாகவும் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றும் தற்பொழுது மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இதனால் நன்கொடை செய்து பல குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திய ராகவா லாரன்ஸ் அவர்களின் வீட்டிலேயே தற்பொழுது சோகம் ஏற்பட்டிருப்பதால் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா அதிர்ச்சியடைந்துள்ளது. நமது சேனல் மூலமாக பிரார்த்தனை செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.